சன்னமான வெளிச்சத்தில் தென்பட்ட தேவியின் உருவம் பயம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஊன்றி பார்த்தபோது சிலையின் கழுத்து மற்றும் மார்புக்கு மத்தியில் கருநிற நாகம் ஒன்று ஊர்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. தீப வெளிச்சத்தில் அதன் கண்கள் பளபளத்தன. அவன் தேவியை மனமார வணங்கினான். போகலாமா? தேவசேனை கேட்டாள். போகலாம், இந்த ஆத்து வெள்ளம். கோவிந்தன் பாறைகளில் மோதி பாய்ந்து கொண்டிருக்கும் ஆற்று நீரை பார்த்தபடி இழுத்தான். இந்த ஆறு எப்பவுமே இப்படித்தான். மழைக்காலத்துல சொல்லவே வேண்டியதில்லை. சில சமயம் கோவிலே தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடும்.